வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேட்டை வி சத்யா ஒன்று ஒன்று ரெண்டு இவர் பேசினாலே சோசியல் மீடியாவில் ஆயிடும் ட்ரெண்டு பாகுபலியை கொண்டது கட்டப்பா ரத்தன் டாட்டா தான் இவருக்கு சித்தப்பா சமீப காலமாக சோசியல் மீடியாவில் தேடப்படும் ஒரு பிரபலம் வைரல் நாயகன் திரு கோக்குமாக்கு கோபால் அவர்கள்தான் இப்போ பேட்டிகிட்டு வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சரிங்க ஐயா கதைகளை எல்லாம் திருடிடுறாங்க நீ பேசின வார்த்தைகளை பாட்டாக மாற்றிடுறாங்கன்னு சொல்கிறீங்க என்ன மாதிரியான நீங்க வச்சிருக்கீங்க இப்போ நிறைய இருக்குது இந்த இப்போ ட்ரெயின்லாம் புதுசு புதுசா ஒரு செகண்ட்ல அந்த அங்கே போயிடுது ஒரு சைண்ட்ல இங்க வந்தது இல்லை சரியாமா அந்த மாதிரிலாம் நான் நிறைய ட்ரெயின் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் ஏன்னா தண்டவாளம் இல்லாத வீட்டிலேயே நீ அரசாங்கத்தை சொல்லலாம் அது அப்படியே காப்பி வச்சு வந்தே பாரதா என்ன பாரத் அது பண்ணி அவர் அவர் விட்டார் அது ஏன் திட்டம் அது ஏன் போறாங்க ப்ளூ பிரிண்ட் கூட என்கிட்ட இருக்குது எதுக அந்த வந்திய ட்ரெயின் அந்த ஸ்கீமே நான் போட்டதுதான் அன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க நான் இந்த சென்னையில் சும்மா ஒரு வாரமோ உட்காந்து போர் அடியுதுன்னு சொல்லி மூக்க நோண்டிருந்தேங்க அதை காப்பி வச்சு மெட்ரோ ட்ரெயின் போட்டுட்டானுங்க ஏ மூக்கோண்டு அதாங்க இப்போ பாருங்க நல்லா பாருங்களேன் இப்போ மெட்ரோ ட்ரெயின் எப்படி போடுறாங்க ஒரு நல்லா இருக்கிற இடத்த தொலை போட்டு உள்ள ட்ரெயின் விடுறாங்களா அது பாருங்க இந்த அப்படி உள்ள நோண்டிருந்தேங்க அப்படியே பாருங்க இது காப்பி வச்சிட்டாங்க அந்த இன்ஜினியர் பக்கத்தில் இன்ஜினி குடிச்சுருந்தான் இன்ஜினியர் பார்த்தான் ஏன் இந்த மாதிரி நம்ம தொலை போட்டு உள்ள ட்ரெயின் விடக்கூடாதுன்னு யோசிச்சான் மெட்ரோ ட்ரெயின் நீங்கள் எதுக்கு வெளிலாம் போறீங்கப்பா உங்களை பார்த்து தான் எல்லாம் கட்டுப்பிடிக்கிறாங்க சாட்டிலை இது பண்ணுறான்னு சொல்லுறீங்க என்ன பண்ணுறதுங்க நம்ம நாட்டில் பிறந்துட்டோம் போய் தானங்க ஆகணும் போன ஜென்மத்தில் இந்த மாதிரி நடந்தது உங்களுக்கு போன ஜென்மத்தில் நான் சாமி எல்லாருக்கும் நான் தான் வரம் கொடுப்பேன் என்ன வரம் கொடுப்பீங்க என்ன சாமி நீங்கள் சாமியா இல்லைங்க நான் தான் சாமி கடவுளே நான் கடவுள் நீங்கள் தான் ஆ அதனால எல்லாமே நான் தான் கொடுப்பேன் அந்த ஜென்மத்தில் பாதிப்பு அப்படியே சுற்றிங்களாம் அப்புறம் நான் வந்து ஏழாம் தேதி ஏழாந்தேதி ஏலியன்ட்ட பேசுவேன் ஏழாம் தேதி ஏலியன்ட்ட பேசுவீங்களா ஆமா நீ எது நீ எதிர்த்த வீட்டுக்காரன்னு கூட பேச மாட்டேன் ஆனால் நான் ஏலியன்ட்டையும் பேசுவேன் ஏங்க ஏலியன்ன்றது இருக்குதா என்னோட நம்மளுக்கு தெரியாது வேற்றுக்காரர்கள் வாசி சொல்கிறாங்க பக்கத்து வீட்டார் நீங்கள் எப்படி பேசுங்க எங்களுக்கு தெரியாது இந்த இப்போ நாங்களே பேட்டி எடுத்து உங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி அப்படியே உங்களுக்கு பேட்டி எடுக்கிறோம் ஏலியன்ஸை எப்படி பேசுவீங்க ஏலியன்ட்ட பேசுகிறது ஒரு மிஷன் இது ஆ அந்த ஒரு பாய்ட்டு வச்சுருக்கீங்களா ஆமாம் அதுவா ஏ இது தைல டப்பாங்க ஆ ஆமாம் சாரி அது தைல தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஆ அது வருது சரி சரி இது இது தாங்க ஏலியன் டப்பேன் பார்க்கலாமா நீங்கள் பார்க்கலாமா கொஞ்சம் பத்திரம் சார் ஏன்னா அதில் ஆல்ரெடி சில ஏலியன்லாம் உள்ளே இருந்து கிரிக்கிலாக இருக்குது என்னது இதெல்லாம் அது வந்து எழுத்து உங்கள்கிட்ட பேசுகிற நம்ம லாங்குவேஜ் இது ஒரு எறும்பு ஓடுது அது ஒரு ஏலியனுக்கா எறும்பு அது அது ஏலியன் இது பாருங்க இது குளோஸ் அப் வச்சுங்க இது பாருங்க பார்த்தீங்களா அது நம்ம ஆறுமுகம் ஏலியன் அது போன ஜென்மத்தில் ஆறுமுகம் இவர் இந்த ஜென்மத்தில் ஏழியனாக சுற்றி நிற்கிறாரு எங்கே போகிறது தெரியாமல் சுற்றி நிற்கிறாரு இந்த ஓட்டர் பார்த்தீங்களா இந்த ஓட்டரை அந்த ஏலியன் எண்ணத்து வந்து அடைச்சி போட்டுருவோம் சரி மேலே ஏழை நீங்க நீங்கள் ஆமாம் அடைச்சிட்டு இதெல்லாம் நாங்கள் பேசுவோம் ஸ்பீக்கர்ஸ்ட்

அவர்கிட்ட தான் அது அவர் தான் உங்களை கூப்பிடுவார் அந்த கைலாச நாடு எங்கே இருக்குது இங்கே போய் நீ செட்டில் ஆகப்பா ஓஹோன்னு நந்திருவே அப்படின்ட்டு அந்த நாட்டுக்கு பிரதமராயி பிரத பதவி பிரமாணம் செஞ்சு இது நான் தான் கூட்டம் ஒன்று கூட வரலையே வராது ஏன் வந்து இந்த விளம்பரம் விளம்பரம்லாம் எனக்கு பிடிக்காது ஆமாம் விளம்பரம் பிடிக்காதுன்றீங்க அப்போ உங்களுக்கு காப்பிச்சு கதர்றீங்க ரொடுறாய் ஆமாம் அது ஆதங்கம் ம் அந்த தங்கம் எவ்வளோன்னா கேட்கக்கூடாது அது அது மாதிரி இருக்கு சரிங்கய்யா இப்போ இந்த தங்கம்லாம் சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு சொத்து பத்துலாம் இருக்குதுன்றீங்க தங்கம்லாம் இருக்குதுங்களா தங்க சுரங்கம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நாங்கள் தான் எங்கள் எழுதி கொடுத்தோம் அந்த கேஜிஎஃப்க்கு கேஜிஎஃப் உங்களுக்கு தான் இப்போ ஆமாம் அதில் அந்த ஷூட்டிங் எடுக்கிறது கூட கேட்டாங்க கேஜிஎஃப் ஷூட்டிங்கு அதெல்லாம் இந்த இதெல்லாம் இங்கே எடுத்துக்கா இந்த அங்கே எடுத்துக்கான் நாங்கள்தான் சொல்லி விட்டுது நீங்கள் கேஜிஎஃப் ஷூட்டிங்க்கு எனக்கு சொல்லி விட்டீங்க ஆமாம் சொல்லி விட்டீங்கன்னா சுரங்கமே எங்களுதுன்றேன் உங்களுக்கு அப்ப நீங்க நாங்க தான் பர்மிஷன் கொடுத்தோம் எடுத்துங்க எதை கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் ஆமாம் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லை எவ்வளோ விட்டோம் எல்லாங்களும் ஏமாத்துறாங்க இப்போ போயிட்டு ஒரு கால் போன காது குத்துக்கு போய் கேட்டேன் இல்லைன்னுட்டான் கடையில் வாங்கிக்க அப்படின்ட்டு கேஜிஎஃப்ல போய் கேட்டேன் வாட்ச்மேன் தத்து நிறுத்திட்டு போய் கடையில் போய் வாங்கிக்க உங்கள்தானே பத்தெல்லாம் வச்சிருப்பீங்களே நான் நானே எங்கள்தான்டா அந்த தங்க கேஜிஎஃப் ஒத்துக்க மாட்டுறான் சரி உலகமே அப்படி இது அப்புறம் என்ன பண்றது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க சொல்லுங்க நீங்களும் வந்து வாழ்க்கையில் பயங்கரமாகிடுவீங்க நானே என்ன சொல்லுங்க மாட்டு சாணி எத்து மாதம் மாதம் மசாஜ் பண்ணுங்க யாருக்கு மாசம் ஆகிடுவீங்க உங்களுக்கு தான் மாட்டு சாணி எத்து மாதம் மாதம் மசாஜ் பண்ணிக்கணும் ஆமாம் மாசம் ஆகிடுவீங்க மாசம் ஆகிடுவேன் பேசுனா நானும் லூஸ் ஆகிடுவோம் இப்போ ரெண்டாயிரம் நோட்டு தடை பண்ணாங்கல்ல அதுவும் நான் கொடுத்த ஐடியா தான் ஏன் ரெண்டாயிரம் என்கிட்ட இல்லை இல்லை ரெண்டாயிரம் நோட்டு

அதுல என்ன காப்பி இருக்குது நானே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயர் இருக்காரு சரி அவர் ஐரோட அப்பா நடந்து போயின்னு நின்றார் அவரு கூப்பிட சொன்னாரு என்ன பக்கத்துலதான் நான் இருந்தேன் அவருக்கு அவங்க அப்பா காது கேட்குது ஐயரோட அப்பா காது கேட்குது ஆஹ் ஆனா அவரு கொஞ்சம் கூப்பின அப்பா அப்படின்னாரு நான் கூப்பிட்டேன் ஐயர் அப்பா ஐயர் அப்பா ஐரப்பான்னு உடனே ஐயரா ஐயரா ஐரப்பான்னு ஜீன்ஸ் படத்துல பாட்டு காப்பியை போட்டு மாதிரி எதுவுமே யோசிக்க முடியல யோசிச்சாலும் வெளியில சொல்ல முடியல இப்போ கூட எனக்குள்ளே அவ்வளோ இருக்கு வெளில சொன்னா காப்பி வச்சிருவாங்க அதனால நான் சொல்லாம இருக்கிறேன் நீங்க சொல்றது நம்பர் மாதிரி இல்லையா இப்போ சூரியனுக்கு போனா என்ன ஆகும் பொசிங்கிடுவான் இது முன்னாடி பொசிங்கிறானா பொசிக்கிறானா பாத்துக்கிறியா சொல்றாங்க கேள்விப்படுறேன்ல சொல்றாங்க நானும் சூரியன்ல போய் சுக்காப்பி வருவேன் நீங்க ஆமா இப்போ உலகத்துல எத்தனை கோல் இருக்கு கோல் நிறைய கோல் இருக்குதா தர்மா கோல் மூங்கில் கோல் அந்த மாதிரி அந்த கோல் கிடையாது அந்த மேலே பிளேட்டு பிளேட்டு பிளேட்டா மேலே இருக்குமே பிளானட்டு பிளானட் பிளானட் பிளான இருக்குது ஒன்பது ஒன்பது ம் இப்போ எண்ணி பார்த்துட்டு வந்தியா இல்லை சொன்னாங்க சொன்னாங்க ஆ பூமியோட ஷேப் எப்படி இருக்கும் ரவுண்ட் ஷேப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உருண்டையாக இருக்கும் ஆ உருண்டியா இப்போல்லாம் குழி தோண்டி போய் பார்த்துட்டு வந்தியா பூமி வந்து உருண்டையாக இருக்குன்னு பார்த்துட்டு வந்தியா இல்லை ஐயா சொல்கிறாங்க ஐயா சாமி கும்புற பழக்கம் இருக்குதா ஆ இப்போ முருகர் சாமி இருக்குது சரி இவர் தான் முருகர் சாமி அப்படின்னு முத முதல்ல போய் ஃபோட்டோ எடுத்து வந்து வரைஞ்சது யார் யார் யாரு யாரு ஆனால் அதுதான் முருகர்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சொன்னாங்க சொன்னாங்க யாரோ சொன்னாங்க சொன்னாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன் நேரடியாக சொல்கிறேன் நம்ப மாட்டேன் யாரோ சொன்னதை நம்புகிறேன் பட்டத்தில் இருக்கிற நான் நேரடியாக சொல்கிறேன் நம்ப மாட்றேன் சரிங்க நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது சரி நம்ம நேர்ல நீங்களே என்ன சொல்லலாம் நீங்களே சொல்லுங்கள் நேரடியாகவே அதான் மக்களே நான் சொல்கிறது இத்தனையும் எல்லாமே உண்மை எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி ஆளுங்க யார் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு போட்டோம் நான் வந்து எனக்கு பல லட்சம் கோடி சொத்து இருக்குது நீங்கள் இன்னும் சப்போர்ட்டாக இருங்க நான் இன்னும் பெரிய பெரிய ஆளாக வரணும் வளர்ந்து வரணும் வளர்ந்து வந்து உங்களுக்கு நல்லதுலாம் செய்வேன் நன்றிங்க நன்றிங்க ஓகே நண்பர்களே ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான ஒரு சூப்பரான லூஸோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் பதினோரு உங்களு விடைபெறுகிறது உங்கள் நண்பன் மதன் சூப்பரான லூசாக இல்ல மாசான வீடியோ சொன்னாங்க அந்த மாசான வீடியோ சொன்னாங்க ஸோ மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த ஜென்மத்தில் நான் தான் உங்கள் அப்பா பார்த்து நடந்துக்கோட்டா ஆ கட் பண்ணுங்க கட் பண்ணுங்கள்